Hello everyone, welcome to the part 2 video of past year questions from the alternate income chapter. Already munadi we have done the part 1, so those who are watching this right kandipa neenga part 1 go through pannanga so that you will have the continuity of the questions. Paranga, we'll start with the question ipo 2020 la vandathu. Idana it's a question based on the series LCR. A series LCR circuit is connected to AC voltage. சீரீஸ் எல்சிஆர் சொன்னது வாட் இஸ் இட்? ஒரு இண்டக்டர் இருக்கும், அப்புறம் ஒரு கெபாசிட்டர், அந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதுதான் இதுல இருந்து என்ன பாருங்க, என்ன சொல்றாங்க, when L is removed from the circuit, the phase difference between current and voltage எவ்வளவு? பை பை த்ரீ. எல் இஸ் ரிமூவ் சொன்னா என்ன வரும்? ஆர் அண்ட் சி மட்டும் தான் இருக்கும், ஆர்சி சர்க்யூட். அந்த மாதிரி இஃப் சி இஸ் ரிமூவ் இன்ஸ்டெட், எல்க்கு பதில் என்ன நம்ம சி ரிமூவ் பண்ண வச்சுக்கோங்க, அது என்னது? இட் பிகம் எல்ஆர் சர்க்யூட். இங்கேயும் அப்படிதான், த ஃபேஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் கரண்ட் வோல்டேஜ் எவ்வளோ? பை பை த்ரீ. அந்த இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி வி ஹவ் டு கேல்குலேட் வாட் இஸ் த பவர் ஃபேக்டர் ஆஃப் தி ஒரிஜினல் சர்க்யூட். இங்கே பாருங்க, பவர் ஃபேக்டர்னு சொன்னால் என்ன? வாட் இஸ் த பவர் ஃபேக்டர் ஆஃப் தி சீரீஸ் எல்சிஆர்? அதை நம்ம என்ன சொல்லுவோம்? காஸ் ஃபைவ். வாட் இஸ் இட்? ஆர் பை ஜெட். இதில் ஜெட்னு சொன்னால் என்ன? நெட் இம்பிடன்ஸ். நெட் இம்பிடன்ஸ் இஸ் வாட் ரூட் ஆஃப் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ் சி த ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். இதுதான். இப்போ இந்த பவர் ஃபேக்டர் வேல்யூ நமக்கு வேணும்னு வச்சுக்கோங்க, அதுக்காக என்ன? வி ஷுட் நோ வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் தீஸ் ரெசிஸ்டன்ஸ். எக்ஸ்எல் சொன்னா என்ன? இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். எக்ஸ்எல் சொன்னா கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். அதுக்கு நடுவில் வாட் இஸ் த ரிலேஷன் சொல்லிட்டு வி ஷுட் நோ, அப்போ தான் நம்ம இந்த பவர் ஃபேக்டர் கேல்குலேட் பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம அந்த கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணணும். பட் பிஃபோர் அந்த கண்டிஷன்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ சீரீஸ் எல்சிஆர் என்ன? இண்டக்டர் ஆகட்டும், கெப்பாசிட்டர் ஆகட்டும், ரெசிஸ்டர் ஆகட்டும், பிகாஸ் சீரீஸ் ரைட் எல்லாத்துலேயும் ஒரே கரண்ட் வேல்யூ தான் இருக்க போகிறது. சப்போஸ் வி சே திஸ் இஸ் தி பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் விர் கீப்பிங் தி கரண்டோட ஃபேஸ். அப்போ என்ன தெரியுமா, வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டன்ஸ் வில் பி வாட் இன் த சேம் ஃபேஸ் ஆஸ் த கரண்ட். அந்த மாதிரி இந்த நிமோ ஞாபகம் இருக்கா? லைக் யூனோ வி டிஸ்கஸ்ட் அபவுட் திஸ் இன் த லாஸ்ட் வீடியோ ஆல்சோ. எலி த ஐஸ்மேன் சொல்லிட்டு, ஏன்னா வாட் இஸ் த நிமோனிக்? எலி த ஐஸ். இந்த எலி த ஐஸ்மேனில் ஃபர்ஸ்ட் என்னது? எல் பாருங்க, எல்னு சொன்னால் வாட் இஸ் இட்? இது வந்து எது ரிப்ரெசென்ட் பண்ணுது? எல் ரிப்ரெசென்ட்ஸ் வாட்? த இண்டக்டர். இல்லை பாருங்க, இஎம்எஃப் ஆர் வோல்டேஜ் இஸ் கம்மிங் முன்னாடி வருது, எஹெட். ஸோ தி வோல்டேஜ் அக்ராஸ் த இண்டக்டர்னு தெரியுமா? இட் பி வாட்? எவ்வளோ? இட் பி பை பை டு ஹெட் ஆஃப் த கரண்ட். இப்படி வரும் பாருங்க, இதுதான் விஎலோட ஃபேஸ், பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷன். எங்கள் ஐஸில் சி பாருங்க, சி இஸ் வாட்? கெப்பாசிட்டர். இங்கே எனது கரண்ட் முன்னாடி வருது, ஸோ கரண்ட் வில் பி லீடிங். கரண்ட் லீடிங் சொன்னால் வோல்டேஜ் லேகிங் பை எவ்வளோ? திருப்பி இது பை பை டூ தான். இப்படி ஸோ இதுதான், திஸ் இஸ் வாட் இஸ் த ஃபேஸர் டயக்ராம் நம்ம சொல்லுவோம். ஓகே, இங்கே பாருங்க, ஃபார் சீரீஸ் எல்சிஆர் ரைட், இங்கே நமக்கு என்ன தெரியுமா? மெயினாக மூணு பாசிபிலிட்டிஸ் வரும். என்ன? வாட் ஆர் த த்ரீ பாசிபிலிட்டிஸ்? ஒன்று, விஎலோட வேல்யூ இஸ் மோர் தேன் விசி. அப்போ என்ன தெரியுமா, அந்த இந்த ரெண்டுத்தோட நெட் வேல்யூ, நெட் வேல்யூன்னு சொன்ன என்ன? இட் வில் பி VL minus VC, ஒரு வெக்டர் அடிஷன் மாதிரி. ஸோ இப்போ VL minus VC and VR இதோட ரிசல்டன்ட் தான் ஓவரால் வோல்டேஜ். நீங்கள் பாருங்க, ஸோ வெக்டர் அடிஷன் மாதிரி. ஸோ ஓவரால் வோல்டேஜோட ஃபேஸ் டிஃபரன்ஸ் வித் கரண்ட் எவ்வளோ வருது பாருங்க, அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் டான் ஃபை இஸ் ஈக்குவல் டு வாட்? VL minus VC by VR. இங்கே நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டியது என்னென்னா, த வோல்டேஜ் ரிசல்டன்ட் வோல்டேஜ் வில் பி வாட்? இட் வில் பி அஹெட் ஆஃப் த கரண்ட். எப்போ? வென் விஎல் இஸ் மோர் தேன் விசி. இல்லை, வாட் இஸ் அதர் பாசிபிலிட்டி? அதர் பாசிபிலிட்டி என்ன? விசி இஸ் மோர் தேன் விஎல். இப்போ கெப்பாசிட்டிவ் அதில் தி வோல்டேஜ் இஸ் ஆக்சுவலி வாட்? ஹையர் தேன் தி இண்டக்டிவோட வோல்டேஜ். அப்போது இதோட ரிசல்டன்ட் என்ன தெரியுமா? இப்படி வரும், விசி மைனஸ் விஎல். ரிசல்டன்ட் ஆஃப் வெக்டரேஷன் மாதிரி, விசி அண்ட் விஎலோடது. இந்த இட் பி இன் த டைரக்ஷன் ஆஃப் விசி, இட் பி வாட்? விசி மைனஸ் விஎல். இப்போ பாருங்க, விசி மைனஸ் விஎல் அண்ட் விஆர் அதோட ரிசல்ட்டுன்னு சொன்னால் இப்படி தானா? வெக்டர் பிரின்சிபல். இங்கே நமக்கு வருது பாருங்க, ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். இங்கேயும் அப்படி தான், டான் ஃபைவ் சொன்னால் எவ்வளோ? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். விசி மைனஸ் விஎல் பை விஆர். பட் நீங்கள் அப்சர்வ் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? என்ன? த வோல்டேஜ் வில் பி லேகிங் பிஹைண்ட் த கரண்ட். தேர்ட் பாசிபிலிட்டி என்ன தெரியுமா? வாட் இஸ் தேர்ட் பாசிபிலிட்டி? தி விஎல் இஸ் ஈக்குவல் டு விசி. அப்போ இந்த ரெண்டு அப்படியே கேன்சல் ஆகிடும்.
cancel the overall voltage will be just vr mattunda appo enna theriyuma adhi current and voltage will be in phase and the current and voltage will be in phase apdi okay va in the understanding which we will have to proceed ena nariya idhila we will be using this phasor diagram pathi we will be using about it okay ipo paarenga suppose nama inductor remove pannirukom vechukonga inductor remove pannan sonna enadhi veru resistance odu irukum and capacitor mattum da okay ipo idoda resultant an sonna enna theriyuma idha vc ipdi ipdi varu resultant overall voltage so paarenga inga phase difference inga phase difference an sonna enna voltage will be lagging behind the current so adha formula tan phi is equal to what vc by vr idha nam enna theriyuma we can convert this into the relation in terms of resistance and capacitive reactance epdi paarenga vc an sonna enna i into xc vr an sonna enna i into r i apdi cancel aidum so tan phi evla the phase difference angle pi by 3 thana so tan pi by 3 an sonna root 3 idhula irundhu neenga cross multiply panna vechukonga root 3 r is equal to xc varum apdi and second idu paarenga second enna solranga second idhula enna solranga when c is removed c nam remove panna vechukonga verum and the resistor irukum and madri inductor avladha idhula resultant an sonna na ipdi idha resultant voltage inga paarenga phase difference enna inga enna theriyuma the voltage will be leading current tan phi evlo varudhu paarenga vl by vr ingiyum appadi we can convert this into the relation in terms of resistance and inductive reactance epdi paarenga vl an sonna na i into xl vr an sonna na i into r i apdi cancel aidum tan phi an sonna ingiyum adha na pi by 3 so tan pi by 3 root 3 is equal to xl by r cross multiply panna enna varum inga paarenga enna varudhu what is the relation xl oda value is coming as what xc apdi an sonna na this is actually the condition for the resonance right for a series lcr la what is it xl is equal to xc anna this is the condition for the resonance but paarenga if xl is equal to xc right appo z value anna z is equal to what root of xl minus xc the original circuit odu xl is equal to xc anna is zero aidu so z evlo z is coming as what r so power factor formula anna for a series lcr oda power factor formula anna r by z idhula z is equal to r dana so r by r sonna evlo 1 varu avladha so inga maina nama paaka vendadha enna and the phasor diagram oda analysis la nama clear ah paakanum okay va adutha question paarenga idhu namak odisha paper la vandhathu 2019 a circuit when connected to an ac source or ac source kuda connect panna what is the description of the ac source 12 volt so normally nama ac source oda voltage sonna enna it is the rms voltage okay va it is giving a current of 0.2 amperes and the same circuit enna theriyuma we are using it for connecting to dc enna or dc eduthu dc source of 12 volt and the dc source kuda nama connect panna vechukonga adula irundhu namakku current evlo varudhu 0.4 ampere nu varudhu okay va adula irundhu we have to conclude what is the circuit inga nama circuit enna nu theriyadhu we have to tell what is the possible circuit oda description idhena theriyuma idhu or numerical type of question kadaiyadhu inga nama edho and values use panni nama conclude panna mudiyadhu we have to analyze or dc la eppadi or behavior irukum andha maadhiri ac circuit la behavior eppadi irukum solittu we have to analyze inga paarenga namakku circuit enna nu solittu theriyadhu ac la pota andha circuit ac la pota nichukonga for 12 volt ac supply current evlo varudhu 0.2 ampere varudhu andha maadhiri same circuit nama or 12 volt dc la pota nichukonga இங்க எவ்வளவு வருது கரண்ட் எவ்வளவு வருது 0.4 ஆம்பியர் இங்க நம்ம ஒரே ஒரு பாயிண்ட் அப்சர்வ் பண்ண வேண்டியது தெரியுமா இந்த DC சர்க்யூட்ல கரண்ட் வேல்யூ இஸ் வாட் ஹையர் DC ல என்னது கரண்ட் வேல்யூ இஸ் एक्चुअली ஹையர் ஓகேவா சோ இப்போ when you generally talk about ஒரு இன்டக்டர் ஆகட்டும் ஒரு கெபாசிட்டர் ஆகட்டும் அதோட బిஹேவியர் இன் DC கெபாசிட்டர் என்ன தெரியுமா if you connect a capacitor across a battery or a voltage என்ன ஆகும் அந்த கெபாசிட்டர் சார்ஜ் ஆயிட்டே போகும் so capacitor enna theriyuma we also call it as what a circuit breaking device an solluvom
என்னது சர்க்யூட் பிரேக்கிங் டிவைஸ் இதில் இன் கேஸ் ஆஃப் தி டைரக்ட் கரண்ட் டிசியில் ஏன்னா பிகாஸ் த கெப்பாசிட்டர் பிளேட்ஸ் வில் பி சார்ஜ் டில் அந்த கெப்பாசிட்டர் பிளேஸ் நடுவில் இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த டெர்மினல்ஸ் ஆஃப் த பேட்டரி. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா, அதை நம்ம ஸ்டடி ஸ்டேட்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ரலி வென் வி டாக் அபவுட் தி டிசி ரைட், டிசியில் நம்ம கரண்ட்னு சொன்னால் என்னது, இட் இஸ் த ஸ்டடி ஸ்டேட் கரண்ட். அந்த ஸ்டடி ஸ்டேட் ரீச் ஆனதுக்கப்புறம் என்ன தெரியுமா, திஸ் வில் பி வாட், அந்த பர்டிகுலர் பிரான்ச் குள்ள என்னது, தேர் வில் பி நோ கரண்ட். நம்ம ஒரு கெப்பாசிட்டர் போட்ட ஒரு பிரான்ச் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ல இன் கேஸ் ஆஃப் தி டிசி ரைட் என்னது, அப்படியே அந்த பிரான்ச் குள்ள கரண்ட் வேல்யூ வில் பி பிகமிங் வாட், ஜீரோ ஸ்டடி ஸ்டேட்ல. அந்த மாதிரி நீங்க ஒரு இண்டக்டர் பார்த்துக்கோங்க, இண்டக்டர் எப்படி இட் ஆஃபர் ரெசிஸ்டன்ஸ் டு ஃப்ளோ ஆஃப் கரண்ட், எதனால, பிகாஸ் ஆஃப் தி பேக் இஎம்எஃப் இன் கேஸ் ஆஃப் த டிசி. ஓகேவா, ஸோ பேக் இஎம்எஃப் ஃபார்முலா என்ன, மைனஸ் எல் டிஐ பை டிடி. ஸோ இது என்ன தெரியுமா, இதுலேருந்து வர அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, ஓன்லி வென் த கரண்ட் இஸ் சேஞ்சிங் தெர் வில் பி பேக் இஎம்எஃப். சப்போஸ் நம்ம ஸ்டடி ஸ்டேட் ரீச் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்னது கரண்ட் சேஞ்ச் ஆகாது. ஸோ த பேக் இஎம்எஃப் வேல்யூ எவ்வளோ, ஜீரோ ஆகிடும். ஸோ அதுக்காக தான் வாட் யூ சே அ பியூர் இண்டக்டர் ரைட். ஒன்ஸ் நம்ம அந்த ஸ்டடி கரண்ட் ரீச் பண்ணதுக்கப்புறம் இட் இஸ் ஆஸ் இஃப் அது இண்டக்டர் இஸ் நாட் தேர், நம்ம இண்டக்டர் பற்றி கேல்குலேட்டே பண்ண தேவையில்லை. ஏன்னா பிகாஸ் இட் ஆஃபர் நோ ரெசிஸ்டன்ஸ் டு ஃப்ளோ ஆஃப் கரண்ட். இங்கே பாருங்க, சப்போஸ் வி ஆர் ஹேவிங் அ கெப்பாசிட்டர், அது ஒரு ஆர்சி ஆகலாம், ஆர் இட் கேன் பி எல்சிஆர், ஆர் இட் கேன் பி எல்சி. நீங்கள் ஒரு டிசியில் போட்டான்னு தெரியுமா, இட் வில் ஆக்ட் ஆஸ் அ சர்க்கியூட் பிரேக்கிங் டிவைஸ். சர்க்கியூட் எப்படி பிரேக் ஆகிடும் என்ன, ஒன்ஸ் த கெப்பாசிட்டி சார்ஜ் ரேட் என்னது, இட் வில் ஆஃபர் இன்ஃபைனட் ரெசிஸ்டன்ஸ் டு த ஃப்ளோ ஆஃப் கரண்ட். ஸோ அதனால் வி வில் நாட் பி ஏபிள் டு யூஸ் தீஸ் ஆர்சி சீரீஸ் ஆர் எல்சிஆர் சீரீஸ் ஆர் எல்சி சீரீஸ். ஏன்னா வெறும் இந்த சீரீஸ் எல்லாரும் மட்டும்தான் வில் ஹாவ் அ பாசிபிலிட்டி. சப்போஸ் நம்ம சீரீஸ் எல்லாரும் போட்டோம்னு வச்சுக்கோங்க, இங்கே பாருங்கள் எப்படி அது ஃபிட் ஆகும்னு சொல்லிட்டு வில் அனலைஸ். ஏசியில் வாட் இஸ் தி நெட் இம்பிடன்ஸ் சொன்னால் என்ன, வாட் இஸ் த நெட் இம்பிடன்ஸ், ரூட் ஆஃப் எக்ஸ்எல் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். ஸ்டடி ஸ்டேட் ரீச் ஆனதுக்கப்புறம் இங்கே இண்டக்டரோட எஃபெக்டே வராது, வெறும் ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான். ஸோ த நெட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ, வெறும் ஆர் மட்டும்தான். ஃபார்முலாவில் பாருங்கள் வாட் இஸ் கரண்ட், கரண்ட் சொன்னால் எவ்வளோ, இங்கே 12 வோல்ட் பை ஆர் வரும். இங்கே என்னது 12 வோல்ட் பை ஜெட், ஜெட்டோட வேல்யூ ஜாஸ்தி. ஜெட்னு சொன்னால் எவ்வளோ, இது ரூட் ஆஃப் எக்ஸ்எல் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர், ஜெட் வேல்யூ ஜாஸ்தி. அதுக்காக தான் கரண்டோட வேல்யூ கம்மி வருது. பாருங்கள் ஏசியில் கரண்டோட வேல்யூ அனைத்து கம்மி வருது, எதனால, பிகாஸ் த இம்பிடன்ஸ் இஸ் ஹையர் தேன் ரெசிஸ்டன்ஸ். ஸோ என்ன, வாட் இஸ் தி சர்க்கியூட் தட் ஆக்சுவலி ஃபிட், நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டுக்காக எது ஃபிட் ஆகும், த சீரீஸ் எல்லாரும் மட்டும் நமக்கு ஃபிட் ஆகும். மற்ற எங்கெங்கே நமக்கு அந்த கெப்பாசிட்டன்ஸ் வருது, தட் வில் நாட் சூட் அவர் டிசி சர்க்கியூட். ஏன்னா ஸ்டடி ஸ்டேட் ரீச் ஆனதுக்கப்புறம் என்ன தெரியுமா, த கெப்பாசிட்டர்லேருந்து தெர் வில் பி நோ ஃப்ளோ ஆஃப் கரண்ட். ஓகே, ஸோ அப்படி நம்ம இந்த கொஷன் என்ன, இட்ஸ் நாட் அபவுட் நியூமெரிக்கல்ஸ் பற்றி கிடையாது, இட்ஸ் அபவுட் மோர் அனலைசிங் எப்படி ஒரு டிசியில் தி பிஹேவியர் ஆஃப் இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர் வில் ஒர்க். அடுத்தது பாருங்க, நீட் 2016 பேப்பர் 2ல வந்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பினேஷன் சுட் பி செலக்டட் ஃபார் த பெட்டர் டியூனிங் ஆஃப் தி எல்சிஆர் சர்க்கியூட் ஃபார் கம்யூனிகேஷன். பெட்டர் டியூனிங் சொன்னேன்னா, வில் டாக் அபவுட் தி ரெசனன்ஸ் தானா, என்னங்க பாருங்க. ஸோ வென் யூ ஹாவ் த ரெசனன்ஸ், அப்படியே ஆம்பிளிட்யூட் பீக் ஆகிடும், அதுக்கான ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி என்னது, வில் கால் இட் அஸ் ஒமேகான்னு சொல்லுவோம். அதுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் தெர் வில் பி டூ வேல்யூஸ் ஆஃப் ஒமேகா, வேர் த ஆம்பிளிட்யூட் இஸ் வாட், 1/√2 times ஆஃப் தி ரெசனன்ஸ் ஆம்பிளிட்யூட். இந்த ரெண்டு லெவல்ஸ் ஆஃப் இதுக்கு டிஃபரன்ஸ், அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், பேண்ட்வித்னு சொல்லுவோம். என்னது, வாட் யூ கால் இட் அஸ் பேண்ட்வித். ஸோ ஃபார் அ சீரீஸ் எல்சிஆர் ரைட், குவாலிட்டி ஃபேக்டர் எப்படி, இட் வில் பி டிஃபைன்ட் ஆஸ் வாட், ஒமேகா நாட் பை பேண்ட்வித். இதுக்கான டெரிவேஷன் இருக்கு நமக்கு. ஸோ அந்த டெரிவேஷனோட ஃபைனல் ரிசல்ட் என்ன வரும் பாருங்க, வாட் இஸ் இட், குவாலிட்டி ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நாட் எல் பை ஆர், ஒமேகா நாட் இன் டூ எல் லெவல 1/ωc. ஏன்னா ரெசனன்ஸ் கண்டிஷன் என்ன தெரியுமா, த எக்ஸ்எலோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்சி தானா. ஸோ இது நம்ம ஒமேகா நாட் இன் எல்க்கு பதிலாக வி கேன் கீப் திஸ் 1/ωc போடலாம். ஸோ அப்போ என்ன வரும், ஸோ இதர் திஸ் ஆர் திஸ். அந்த மாதிரி இப்போ இந்த கண்டிஷனில் என்னென்ன தெரியுமா, ஒமேகா நாட் ஸ்கொயர் எவ்வளோ, 1/LC வரும். ஸோ ஒமேகா நாட் எவ்வளோ, 1/√LC. அதையும் நம்ம இதுக்குள்ள சப்ஸ்டியூட் பண்ணலாம் அந்த ஃபார்முலாக்குள்ள, இது சப்ஸ்டியூட் பண்ண வச்சுக்கோங்க. ஒமேகா நாட்டுக்கு பதில் என்ன, 1/√LC போட போகிறோம். பாருங்க என்ன வருது,
1 by root LC into L by R. எவ்வளவு தெரியுமா 1 by R into root of L by C. இதெல்லாம் என்ன, ஆல் தீஸ் ஆர் வாட் குவாலிட்டி ஃபேக்டரோட ஃபார்முலாஸ். பட் இங்கே நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டியது தெரியுமா, யூ வாண்ட் ஹவ் பெட்டர் டியூனிங். சி பெட்டர் டியூனிங்னு சொன்னா அந்த குவாலிட்டி ஃபேக்டரோட வேல்யூ ஷுட் பி ஹையர். அதனால என்ன தெரியுமா, ஸோ வென் யூ ரீச் திஸ் சப்போஸ் குவாலிட்டி ஃபேக்டர் ஹை ஆகணும்னு சொன்ன என்னது, பேண்ட் வித் மஸ்ட் பி லெஸ். பாருங்க பேண்ட் வித்தோட வேல்யூ மஸ்ட் பி லெஸ். ஸோ உடனே அந்த நியர் டு திஸ் ஒமேகா நாட் ரைட் சடனாக நமக்கு அந்த பீக் வரும். அதனால வீல் பி ஏபிள் டு ஹாவ் அ பெட்டர் டியூனிங். ஓகேவா? ஸோ பெட்டர் டியூனிங்காக என்ன, வாட் இஸ் த ரிக்வயர்ட் கண்டிஷன், குவாலிட்டி ஃபேக்டரோட வேல்யூ மஸ்ட் பி வாட் ஹையர். அதுதான் கண்டிஷன். ஓகேவா? ஸோ குவாலிட்டி ஃபேக்டர்னு சொன்னால் இங்கே பாருங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அந்த சர்க்கியூட்டோட பேராமீட்டர் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் இட், ஆர் எவ்வளவு, அந்த மாதிரி எல் எவ்வளவு, சி எவ்வளோன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக என்ன தெரியுமா, வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் த குவாலிட்டி ஃபேக்டர் வி ஹவ் டு யூஸ், குவாலிட்டி ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு என்ன, ஒன் பை ஆர் இன்டூ ரூட் ஆஃப் எல் பை சி. அதுதான் நம்ம யூஸ் பண்ணணும். அது யூஸ் பண்ண என்ன, வீல் பி ஏபிள் டு டெல் விச் ஆஃப் தெம் இஸ் ஆக்சுவலி பெட்டர் சூட்டட் ஃபார் தி டியூனிங். எப்படி, எங்கே நமக்கு அந்த குவாலிட்டி ஃபேக்டரோட வேல்யூ ஜாஸ்தி வருமோ அதுதான் என்ன, தட் இஸ் வாட் இஸ் தி சர்க்கியூட் தட் இஸ் பெட்டர் சூட்டட். அவ்வளோதான் சிம்பிள். என்ன, வாட் இஸ் இட், எங்கே நமக்கு அந்த குவாலிட்டி ஃபேக்டரோட வேல்யூ ஜாஸ்தி வருமோ அதுதான் பெட்டர் சூட்டட் ஃபார் தி டியூனிங். அவ்வளோதான். இங்கே நம்ம பண்ண வேண்டியது என்ன, ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு வேடு சப்ஸ்டியூட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏல வி சே குவாலிட்டி ஃபேக்டர் கியூ ஒன். அதுக்காக என்ன, ஒன் பை ஆர் மீன்ஸ் ஒன் பை டுவெண்ட்டி ரூட் ஆஃப் எல் எவ்வளோ, ஒன் பாயிண்ட் ஃபைவ் பை சி. சி எவ்வளோ பாருங்க, 35 மைக்ரோ ஃபேரட்னு சொல்கிறாங்க. ஸோ மைக்ரோன்னு சொன்ன எவ்வளோ, 10⁻⁶. இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இங்கே பாருங்க 10⁻⁶ இருக்கா, அது நீங்கள் மேலே எடுத்துகிட்டு போனால் என்ன, 10⁻⁶ ஆகிடும். ரூட்லேருந்து நீங்கள் வெளியே எடுத்து வந்தால் அவுட் சைடில் பாருங்கள் 10⁻³/20 எவ்வளோ, 50 தானா. ஸோ 50 இன்டூ ரூட் குள்ள என்ன இருக்கா, 1.5/35. 2 வச்சு மல்டிப்ளை பண்ண வச்சுக்கோங்க, என்ன ஆகும், மேலே என்னது 3 ஆகிடும், கீழே என்னது 70. இது நம்ம சிம்பிளிஃபை பண்ண வச்சுக்கோங்க. இங்கே நமக்கு ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கா, ஒன்ஸ் நம்ம அந்த எல்லா எக்ஸ்பிரஷன்ஸ் எழுதுனதுக்கப்புறம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணாமே இஃப் யூ கேன் கேல்குலேட் அப்ராக்சிமேட்லி எதோட வேல்யூ ஜாஸ்தின்னு சொல்லிட்டு வி கேன் கன்க்ளூட். இல்லைன்னா வி கேன் அட்லீஸ்ட் அப்ராக்சிமேட்டாக நம்ம அந்த வேல்யூஸ் கேல்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ இதோட வேல்யூ அப்ராக்சிமேட்லி எவ்வளோ வருது, 10.35 மாதிரி வரும். அடுத்த கியூ டூ கிட்ட போன வச்சுக்கோங்க, அங்கே எவ்வளோ, ஆர் 25, 1 பை ஆர் இன்டூ ரூட் ஆஃப் எல் எவ்வளோ பாருங்க, 2.5. இங்கேயும் அப்படிதான், 10⁻⁶ மேலே எடுத்துகிட்டு போனால் 10⁻⁶ ஆகிடும். ரூட்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்தால் என்னது, 10⁻³. 10⁻³/25 சொன்னால் 40 வரும் வெளியே. உள்ளே பாருங்கள் 2.5/45 சொன்னால் என்ன, 2 வச்சு மல்டிப்ளை பண்ணுங்க, எவ்வளோ வருது, 5/90 வரும். அதோட அப்ராக்சிமேட் வேல்யூ நம்ம சிம்பிளிஃபை பண்ண 9.43. நான் திருப்பி சொல்கிறேன், இட் இஸ் நாட் லைக் யூ ஹவ் டு எக்ஸாக்ட்லி கேல்குலேட் அப் டு த லாஸ்ட் டெசிமல் பிளேஸ் வரைக்கும் நம்ம கேல்குலேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு அவசியம் கிடையாது. யூ ஹவ் டு ப்ராட்லி ஜஸ்டிஃபை எது எது நமக்கு ஜாஸ்தி வருதுன்னு சொல்லிட்டு அது மட்டும் பண்ணால் போதும். அந்த மாதிரி கியூ த்ரீயோட வேல்யூ பாருங்கள், ஏன்னா 1/R இன்டூ ரூட் ஆஃப் எல் பை சி, எல் எவ்வளோ, 3.5, சி எவ்வளோ, 13/10⁻⁶. இங்கேயும் அப்படி தான், நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் நமக்கு அந்த வேல்யூ கிடைக்கும். இங்கே பாருங்கள் 10⁻⁶ மேலே எடுத்துகிட்டு போனோம் வச்சுக்கோங்க, எனது 10⁻⁶ ஆகிடும், வெளியே வந்தால் 10⁻³. ஸோ 10⁻³/15, 10⁻³ன்னு சொன்னால் அவ்வளோ 1000. ஸோ 1000/15 இருக்கா அவுட் சைடில், உள்ள என்னது பாருங்கள் 3.5/30. நம்ம 10 வச்சு மல்டிப்ளை பண்ண வச்சுக்கோங்க, மேலே என்னது, இட் பிகம் வாட், 35 ஆகிடும், கீழே 300லேருந்து நீங்கள் ஒரு 100 ரூட்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு போகலாம். ஸோ பாருங்கள் என்ன வருதுன்னு சொல்லிட்டு 1000 வெளியே வரும், ரூட் 100 சொன்னால் 10, உள்ளே இருக்கும் பாருங்கள் 35/3. ஒரு 10 கேன்சல் பண்ணனா மேலே 100/15 இன்டூ ரூட் ஆஃப் 35/3. அது நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் எவ்வளோ வரும் பாருங்கள், இதுதான் நமக்கு ஜாஸ்தி வேல்யூ வரப்போகிறது, எவ்வளோ, 22.77. ஓகேவா? நான் மறுபடி சொல்கிறேன், லைக் நம்ம இவ்வளோ எக்ஸாக்ட் வேல்யூ வரைக்கும் நம்ம கேல்குலேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு அவசியம் கிடையாது. இஃப் யூ கேன் ப்ராட்லி கன்க்ளூட் ஏதோட வேல்யூ ஜாஸ்தி வருதுன்னு சொல்லிட்டு வித்தவுட் ஈவன் ஃபைண்டிங் அந்த ரூட் வேல்யூ ஆல் தட், இட் இஸ் ஆல்சோ ஃபைன். லாஸ்ட் பாருங்கள் கியூ ஃபோர், 1/R இன்டூ ரூட் ஆஃப் எல் பை சி. இங்கே எப்படி வருதுன்னு பாருங்கள், வாட் இஸ் இட், இங்கே நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ வாட் இஸ் இட், 10⁻⁶ மேலே போனால் 10⁻⁶ ஆகிடும், வெளியே எடுத்துகிட்டு வந்தேன்னா 1000/25 சொன்ன அவ்வளோ, திருப்பி அது 40 தான். ஓகே, ஸோ ரூட் கூட என்ன இருக்கா, 1.5/45. நீங்கள் ஒரு 10 வச்சு மல்டிப்ளை பண்ணேன்னா 15/450 வரும்,
Better suited for the tuning. Yana quality factor high in chunga, bandwidth kamiya irukum. So anga nearby nama and the angular resonance angular frequency aduk nearby vanda odane we'll see the amplitude peaking sudden away. Adu the better tuning an solluvom. Okay va? Apdi. So the, what is the answer idhukku enna the option C varudhu paarenga. Arthu then it's a question in 2015. A series RC circuit is connected to an alternating voltage source. Now, a series RC, right? RC and so on, now we'll have a resistor and capacitor. That is, we are connecting it to a voltage source. Consider two situations. This is what they are saying, two situations. Situation one is when the capacitor is air-filled. Okay, wow. Situation two is when the capacitor is mica-filled. Mechanism, it is a dielectric material. Okay, wow. Here that the dielectric constant rate will be close to 6 irukum, but generally solra. Okay, wow. When we look at the comparison, right, and the current through the resistor is I and voltage across the capacitor is V. Current through the resistor series and sonna, same current will go through both of them, right? And the resistor lendu pora current evlo I and the voltage across the capacitor evlo V. Case 1 lena we'll say ellathukku nama a appdi solittu subscript poda porom. Case 2 they are putting a subscript b. Case 1 lena they are putting a subscript a. Ipo ia an sonna na current in the first case, ib an sonna na current in the second case, appdi va an sonna na and the voltage across the capacitor in the first case, vb an sonna na the voltage across the capacitor in the second case. அப்படி தான் நாம பார்க்கணும். ஓகேவா? இங்க என்ன we have to compare. Suppose we have a voltage a source இருக்கு. AC voltage source. அதுல இருந்து we are having this is the series arrangement. இங்க என்ன தெரியுமா? Normally we will write down what is the formula for the current and current னு சொன்னா இங்க this is the current through ஏனா series இருக்கதனால both will have the same current. Resistance ல இருந்து அந்த மாதிரி capacitor ல இருந்து same current will go. Current formula enna, what is the current oda formula? Ipo ide v naught nu sonna we will take it as what, we will take it as rms value nam edutha, what is it? V naught by z, adana current oda value. So z nu sonna enna v naught by root of r square plus x c the square. Onnu illa nam and expressions eludhanam first, adukapram we can analyze. Paarenga I is equal to V naught by root of R square plus X C and sonna na 1 by omega C. So X C square and sonna na 1 by omega square C square varum. Idha idhana this is what is the current oda expression. Adukapra enna solranga the voltage across the capacitor. Voltage across the capacitor sonna na theriyuma, what is this? Voltage across the capacitor is equal to what? The I value into XC. Adana voltage across the capacitance on I into XC. Paranga V naught by root of R square plus XC oda. Easy nama simplify panama. Idi epdi nama simplify panala. In the root pole ninga LCM edutha nichukonga. Enna varum paranga. V naught by R square omega square C square plus 1. Okay, va? Divide by omega square C square. First and now we will write these expressions. Adukapra easy away we can conclude the answer. V naught by
root of r square omega square c square plus 1 idu root la inda veliya eduthirundhanai omega c aidum idu rendu cancel aidum so paarenga enna varudhu what is it v not by idha so what is it the voltage across the capacitance sonna avula v not by root of r square omega square c square plus 1 current through the resistor iruka i ipo nama panna vendi thana theriyuma and the parameters nama change panna what will happen to these values adha nam paakanum inga first enna solranga the capacitor is filled with air nu solranga okay va so first enna the capacitor is filled with air second enna theriyuma the capacitor is filled with mica நம்ம மீக்கா வச்சு ஃபில் பண்ணனு தெரியுமா கெபாசிட்டரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிடும் கெபாசிட்டன்ஸ் வேல்யூ ஆக்சுவலி கெபாசிட்டன்ஸ் வேல்யூ என்ன சி இஸ் ஈக்குவல் டு கே டைம்ஸ் ஆஃப் ஏ இன்டு எப்சிலான் பை டி ஏன்னா நம்ம ஒரு டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணா அது கேவோட வேல்யூ வரும் ஓகேவா ஸோ மீக்கா யூஸ் பண்ணனு தெரியுமா இந்த செகண்ட் கேஸில் என்ன ஆகும் சியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிடும் அதுதான் கான்செப்ட் ஃபர்ஸ்ட் கேஸோட கம்பேர் பண்ணால் செகண்ட் கேஸில் என்னது சி வேல்யூ வில் பி ஹையர் கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி கே இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் போட்டால் எவ்வளோ இட் வில் பி வாட் நியர்லி சிக்ஸ் டைம்ஸ் ஹையர் ஓகேவா அந்த ரிலேஷன் யூஸ் பண்ணி வி ஹவ் டு டெல் எப்படி நம்ம சொல்லல பாருங்க இப்போ இங்கே நம்ம சி எங்கே வருது இங்கே வருது ஒன் பை ஒமேகா ஸ்கொயர் சி ஸ்கொயர் இதில் நம்ம சி இன்க்ரீஸ் பண்ண வச்சுக்கோங்க சி இன்க்ரீஸ் பண்ண என்னாகும் இந்த ஃபுல் டேர்மோட வேல்யூ குறையும் கம்மி ஆகிடும் ஓகேவா ஸோ ஆர் ஸ்கொயர் பிளஸ் நம்ம இதை ஆட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த ஆட் பண்ண டேர்மோட வேல்யூ என்ன கம்மியாகும் அது கம்மி ஆயிடுச்சுன்னா ஓவரால் டினாமினேட்டர் அது டினாமினேட்டர் வேல்யூ கம்மியாகும் ஸோ டினாமினேட்டர் டிக்ரீசஸ் டினாமினேட்டர் டிக்ரீஸ் ஆகிடுச்சு வச்சுக்கோங்க அப்போ என்ன தெரியுமா ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படின்னு சொன்னா இந்த செகண்ட் கேஸில் இருக்கிற கரண்ட் ஐபியோட வேல்யூ இஸ் வாட் மோர் தேன் ஐஏ செகண்ட் கேஸில் இருக்கிற கரண்ட் வேல்யூ என்ன ஐபியோட வேல்யூ என்ன இட் வில் பி வாட் மோர் தேன் ஐஏ ஸோ பாருங்க ஆப்ஷன் ஏல என்ன சொல்றாங்க ஐஏ மோர் தேன் ஐபின்னு சொல்றாங்க நோ கிடையாது எனது ஐபியோட வேல்யூ வில் பி மோர் தேன் ஐஏ ஒன்றும் இல்லை அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம எழுதுனதுக்கு அப்புறம் ஜஸ்ட் அப்படியே அந்த கண்டிஷன் மட்டும் நம்ம போட்டால் போதும் இங்கே பாருங்க வோல்டேஜ் அக்ராஸ் த கெபாசிட்டியோட ஃபார்முலா என்ன வி நாட் பை ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் சி ஸ்கொயர் பிளஸ் ஒன் நம்ம டைஎலக்ட்ரிக் போட்டோன்னா சியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிடும் சி இன்க்ரீஸ் ஆச்சு வச்சுக்கோங்க எங்க டினாமினேட்டர் வேல்யூ என்ன பாருங்க டினாமினேட்டர் இன்க்ரீசஸ் டினாமினேட்டர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க வாட் இஸ் இட் அந்த வோல்டேஜ் அனதி கம்மி ஆயிடும் விச் மீன்ஸ் வாட் அந்த செகண்ட் கேஸ்ல இருக்கிற வோல்டேஜ் விபியோட வேல்யூ இஸ் லெஸ்ஸர் தேன் விஏ நம்ம இது இங்க ஒன்று எப்படி சொல்லலாம் விஏ மோர் தேன் விபின்னு சொல்லலாம் ஸோ பாருங்க வாட் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் ஆப்ஷன் டி ஆப்ஷன் டில என்ன இருக்கா the voltage across the capacitor right and the first case la irukkira value is higher than the second case ena nama dielectric introduce panadukku apuram ena what is the conclusion inga paarenga denominator anadi increase aayirka so overall voltage across the capacitor kammi aayidum so which means what vb oda value is less than vc sorry va adha nama ingo edho appadi solala va value is more than vb appadiyum solala okay va so andha maadhiri like you know so these kind of questions also can be given லைக் அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம எழுதிட்டு அதுக்கப்புறம் வி ஹவ் டு அனலைஸ் பேஸ்ட் ஆன் வாட் எவர் தி கண்டிஷன்ஸ் தேர் கிவிங் அடுத்தது பாருங்க 2011 வந்தது அண்ட் ஏசி வோல்டேஜ் இஸ் அப்ளை டு அ ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆர் கூட என்ன பேர் அப்ளைங்க ஏசி வோல்டேஜ் ஆன் அன் இண்டக்டர் இன் சீரீஸ் ஸோ இது என்ன தெரியுமா ஆர்எல் சர்க்யூட் என்னது ஒரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இண்டக்டர் இன் சீரீஸ்ல இருக்கிறது அது என்னது ஆர்எல் சர்க்யூட் if r and the inductive reactance both are equal to 3 ohms inga enna solranga r oda value andha maadhiri inductive reactance nu sonnaana xl rendu thoda value sena 3 ohms the phase difference between the applied voltage and the current is inga paarenga current adoda phase nama positive x direction la edutha voltage across the resistance appadi da varum inductor na பாருங்க திருப்பி நான் சொல்றேன் வாட் இஸ் த நிமோனிக் எலி த ஐஸ் மேன் நீங்க நிறைய தடவை பிராக்டிஸ் பண்ண ஈஸியாவே வி கேன் ரிமெம்பர் இட் இதுல எல் சொன்னா இண்டக்டர் பாருங்க இஎம்எஃப் ஆர் வோல்டேஜ் இஸ் ஹெட் பை வாட் பை பை 2 அப்படிதான் வரும் ஓகேவா ஸோ இதுதான் ஃபேஸர் டயக்ராம் இப்போ பாருங்க தி ஃபேஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் தி அப்ளைட் வோல்டேஜ் அண்ட் தி கரண்ட்
இங்க பாருங்க நாம இது இது பாருங்க இப்படி எடுத்து வெச்சுக்கோங்க ரிசல்டன்ட் VL இதுன்னது VR சோ இங்க தான் 5 வரும் சோ பாருங்க tan 5 ன்னு சொன்னா எவ்வளவு வாட் இஸ் tan 5 ஓட வேல்யூ VL / VR இதுன்னு தெரியுமா we can convert this into என்ன the inductive reactance and resistance எப்படி VL ன்னு சொன்னா I into XL VR ன்னு சொன்னா I into R I அப்படியே கேன்சல் ஆயிடும் ஏனா சீரிஸ் தானா சீரிஸ் ன்னு சொன்னா இன்டக்டர் குள்ள அந்த மாதிரி ரெசிஸ்டர் குள்ள ஒரே கரண்ட் தான் ஃப்ளோ ஆக போறது ஓகேவா சோ XL / R வருது பட் என்ன XL is equal to R தானா 3 ஓம்ஸ் சோ tan 5 ஓட வேல்யூ என்னது இட் இஸ் கமிங் as 1 tan 5 1 ன்னு சொன்னா 5 ஓல 45 டிகிரிஸ் 45 டிகிரிஸ் அண்ணா இன் டம்ஸ் ஆஃப் ரேடியன்ஸ் லெவல் வரும் சோ அதனால அந்த எவ்வளவுக்கு எவ்வளவு யூ ஆர் கம்ஃபர்ட்டபிள் வித் தி ஃபேசர் டயகிராம் ரைட் இந்த மாதிரி क्वेश्चंस என்ன தெரியுமா ஈஸியாவே நம்ம சால்வ் பண்ணலாம் அடுத்து பாருங்க இது மெயின்ஸ்ல வந்தது 2011 a coil has a resistance of 30 ohms என்ன சப்போஸ் சி நார்மலி நம்ம ஒரு இன்டக்டர் coil எடுத்தா அதுக்காக தான் we always keep saying pure ideal inductor coil னு சொல்லிட்டு அதுல என்ன we will assume that there is no resistance but practically என்ன தெரியுமா ஒரு இன்டக்டர் coil எடுத்தா it is a loop of current carrying wire தானா சோ கண்டிப்பா என்ன அதுக்கும் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் the coil has a resistance of what 30 ohms and adoda inductive reactance is 20 ohms at 50 hertz enna paarenga inductive reactance xl oda value enna omega into l omega omega nu sonna 2 pi f so enna theriyuma inductive reactance oda value it will depend upon what the applied frequency and the ac source oda frequency mele depend aagum okay va ரெசிஸ்டன்ஸ் வேரி ஆகாது ரெசிஸ்டன்ஸ் அப்படியே இருக்கும் ஸோ இது நம்ம எப்படி தெரியுமா டயாகிராமேட்டிக்கலா எப்படி ஒரு ஐடியல் இண்டக்டர் அதுக்கு பக்கத்தில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம் இது என்னது இண்டக்டர் இது என்னது ரெசிஸ்டன்ஸ் இஃப் அன் ஏசி சோர்ஸ் ஆஃப் 200 வோல்ட் அண்ட் 100 ஹெர்ட்ஸ் சி ஏசி சோர்ஸ் ஆஃப் 200 வோல்ட் சொன்னா இது என்னது ஆர்எம்எஸ் வோல்டேஜ் ஆஃப் த ஏசி சோர்ஸ் frequency கொடுத்திருக்காங்க frequency எவ்வளவு 100 hertz is connected across the coil and the coil oda நம்ம connect பண்ணா the current in the coil will be இங்க என்ன தெரியுமா மெயினா what they are expecting us is they are expecting us to check whether we know the concept of the inductive reactance or not என்ன inductive reactance என்ன தெரியுமா it depend upon what is the frequency of the ac source used நீங்க ஒரிஜினலா என்ன inductive reactance 20 ஆன் சொல்றாங்க which means what 20 ohms is equal to what this 2 pi into 50 into l either 20 ohms suppose அந்த 50 க்கு பதிலா என்ன நம்ம எடுத்த சர்க்யூட்ல we are using 100 hertz frequency அப்ப என்ன தெரியுமா அந்த inductive reactance ோட வேல்யூ மாறும் it will be changing so அது எப்படி சேஞ்ச் ஆகும் 2 pi into 100 into l l அப்படி தான் இருக்கும் l l னு சொன்னா என்ன self inductance அது ஏசி சோர்ஸோட ஃப்ரீக்வன்சி மேல டிபெண்ட் ஆகாது அது அப்படி தட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி இண்டக்டர் காயில் இதுல இருந்து நீங்க என்ன கன்க்ளூட் பண்ணலாம் வாட் இஸ் இட் சப்போஸ் யூ டிவைட் 2 பை 1 போட்டு வச்சுக்கோங்க வாட் இஸ் இட் எக்ஸ்எல் பை 20 ரைட் சைட்ல பாருங்க இதெல்லாம் கேன்சல் ஆயிடும் 100 பை 50 சொன்ன எவ்வளவு 2 ஸோ இப்போ எக்ஸ்எலோட வேல்யூ என்ன வருது 40 ஓம்ஸ் வருது ஸோ விச் மீன்ஸ் வாட் நம்ம அந்த ஏசி சோர்ஸ் 200 வோல்ட் அண்ட் 100 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணா த இண்டக்டிவ் ரியாக்டன்ஸோட வேல்யூ சேஞ்ச் ஆகும் அது 20 ஓம்ஸ் இருக்காது இட் இல் பிகம் வாட் இட் இல் பிகம் வாட் 40 ஓம்ஸ் ஏன்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் என்ன இட் இல் டிபெண்ட் அப்பான் வாட் தி எதுக்கு மேலே டிபெண்ட் ஆகும் இட் இல் டிபெண்ட் அப்பான் தி ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி ஏசி சோர்ஸ் அப்போ அதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அப்படி இருக்கும் அது சேஞ்ச் ஆகாது அதுன்னு 30 ஓம்ஸ் இது எக்ஸ்எலோட வேல்யூ என்ன 40 ஓம்ஸ் அவங்க என்ன கேட்குறாங்க வாட் இஸ் த கரண்ட்னு கேட்குறாங்க ஸோ கரண்ட் ஃபார்முலா என்ன கரண்ட்னு சொன்னால் இங்கே நம்ம ஐஆர்எம்எஸ் தான் கல்குலேட் பண்ண போகிறோம் ஐஆர்எம்எஸ் இஸ் ஈக்குவல் டு வாட் விஆர்எம்எஸ் பை ஜெட் விஆர்எம்எஸ் எவ்வளோ 200 ஜெட்ன்னு சொன்னால் என்ன ரூட் ஆஃப் எக்ஸ்எல் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் ஒரு எல்ஆர்ல வாட் இஸ் த நெட் இம்பிடன்ஸ் ரூட் ஆஃப் எக்ஸ்எல் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் தானா பாருங்க என்ன வாட் இஸ் த கன்க்ளூஷன் 200 வோல்ட் பை எக்ஸ்எல் எவ்வளோ 40 ஆர் எவ்வளோ 30 40 ஸ்கொயர் பிளஸ் 30 ஸ்கொயர்னு சொன்னா என்ன வாட் இஸ் த பிதாகரஸ் தியரம் ரைட் 50 ஸ்கொயர் வரும்
எவ்வளவு வருது ஆப்ஷன் பி விச் இஸ் வாட் 4 ஆம்பியர்ஸ் வருது ஓகேவா இந்த ப்ராப்ளம் குள்ள மெயினா என்ன வாட் இஸ் தி திங் தே ஆர் எக்ஸ்பெக்டிங் அஸ் டு நோ தட் ஒரு இண்டக்டர் நம்ம எடுத்தா இண்டக்டரோட இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் ரைட் என்னது இட் வில் பி டிபெண்டிங் அப்பான் வாட் இஸ் தி அப்ளைடு ஏசி சோர்ஸோட வோல்டேஜ் அதுக்கு மேல டிபெண்ட் ஆகும் அடுத்த கொஸ்டின் பாருங்க இது நமக்கு 2010ல வந்தது இந்த கிவன் சர்க்யூட் ரீடிங் ஆஃப் த வோல்ட் மீட்டர் V1 வோல்ட் மீட்டர் V1 ரீடிங் சொன்னா தெரியுமா இட் இஸ் தி வோல்டேஜ் அக்ராஸ் தி இண்டக்டர் அந்த மாதிரி V2 சொன்னா வோல்டேஜ் அக்ராஸ் தி கெபாசிட்டர் ரெண்டுத்தோட வேல்யூஸ் என்ன 300 வோல்ட் தான் இதையும் 300 இதையும் 300 ஓகேவா த ரீடிங் ஆஃப் தி வோல்ட் மீட்டர் V3 அண்ட் அம்மீட்டர் ER ரெஸ்பெக்டிவ்லி இங்க பாருங்க V3 ஓட ரீடிங் சொன்னா தட் இஸ் த ரெசிஸ்ட் தட் இஸ் த வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டர் ஓகேவா ஓவரால் வோல்டேஜ் எவ்வளவு பாருங்க 200 சர்க்யூட் வோல்டேஜ் எவ்வளவு 200 ஓகேவா சோ நம்ம காலையில இந்த ஃபேசர் டயக்ராம் பேஸ்ல இருந்து வி வில் டெல் வாட் இஸ் த இங்க பாருங்க திஸ் இஸ் தி சீரிஸ் சர்க்யூட் தானா LCR I அந்த ஃபேஸ்ல தான் நமக்கு வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டன்ஸ் வரும் சேம் அந்த நிமோனிக் என்னது வாட் இஸ் த நிமோனிக் எலி த ஐஸ் மேன் அதை நம்ம திருப்பி திருப்பி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் இண்டக்டர் கேஸ்ல என்ன வோல்டேஜ் வில் பி அஹெட் ஆஃப் த கரண்ட் கெப்பாசிட்டி கேஸ்ல என்ன பாருங்க கரண்ட் இஸ் அஹெட் ஸோ வோல்டேஜ் என்னது வோல்டேஜ் இஸ் லாகிங் அப்படிதான் வரும் ஸோ தி நெட் வோல்டேஜ் சொன்னா வாட் இஸ் இட் ரூட் ஆஃப் VL minus VC the square plus VR the square is the net voltage. எப்படி வர நெட் வோல்டேஜ் பாருங்க ஸோ இஃப் யூ டேக் த ரிசல்டன்ட் ஆஃப் விஎல் அண்ட் விசி என்ன தெரியுமா தட் வில் பி வாட் விஎல் மைனஸ் விசி அசியூமிங் விஎல் இஸ் மோர் அண்ட் சொல்லிட்டு அதையும் விஆரோட ரிசல்டன்ட் சொன்னா என்ன அந்த பிதாகரஸ் தியரம் பேஸ் பண்ணி என்ன வருது ரூட் ஆஃப் விஎல் மைனஸ் விசி த ஸ்கொயர் பிளஸ் விஆர் த ஸ்கொயர் இதுதான் திஸ் இஸ் வாட் இஸ் தி ரிசல்டன்ட் வோல்டேஜோட ஃபார்முலா இதுல விஎல் சொன்னா எவ்வளவு 300 விசி சொன்னா 300 ஸோ 300 மைனஸ் 300 சொன்னா ஜீரோ ஆயிடும் ஸோ வெறும் இது ஃபுல்லாவே ஜீரோ ஆயிடும் ரூட் ஆஃப் விஆர் ஸ்கொயர் சொன்னா எவ்வளவு விஆர் ஸோ விஆரோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு வாட் த ஓவரால் வோல்டேஜ் ஓவரால் வோல்டேஜ் என்ன சொன்னா அந்த சோர்ஸ் வோல்டேஜ் வாட் இஸ் இட் 220 ஸோ என்ன கண்டிப்பா இட் கெனாட் பி ஆப்ஷன் ஏ அந்த மாதிரி இட் கெனாட் பி ஆப்ஷன் டி ஆல்சோ ஏன்னா வாட் இஸ் தி வோல்டேஜ் அக்ராஸ் தி ரெசிஸ்டர் எவ்வளோ இட் ஷுட் பி வாட் 220 வோல்ட் தட் ஷுட் பி சேம் ஆஸ் தி சோர்ஸ் வோல்டேஜ் ஓகே அதுக்கப்புறம் என்ன தேர் ஆஸ்கிங் வாட் இஸ் தி ரீடிங் ஆஃப் தி அம்மீட்டர் இங்கே பாருங்க ரீடிங் ஆஃப் த அம்மீட்டர்னு சொன்னா வாட் இஸ் இட் த கரண்ட் த்ரூ தட் LCR சீரிஸ் சர்க்யூட் ஸோ இங்கே பாருங்க சேம் கரண்ட் வில் கோ த்ரூ கெப்பாசிட்டிலேருந்து அந்த கரண்ட்டே போகும் இண்டக்டர்லேருந்து அந்த கரண்ட்டே போகும் அந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ்லேருந்து அந்த கரண்ட்டே போகும் ஏன்னா பிகாஸ் திஸ் இஸ் வாட் சீரிஸ் வாட் இஸ் த வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டர் பாருங்க இது V3 எவ்வளோ 220 ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எவ்வளோ 100 ஸோ கரண்ட் த்ரூ த ரெசிஸ்டர் ரைட் என்ன வாட் இஸ் இட் வோல்டேஜ் பை ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கவனிங்க என்னது இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து வர கரண்ட் எவ்வளோ 2.2 ஆம்பியர்ஸ் வருது ஸோ கண்டிப்பாக என்ன கெப்பாசிட்டிலேருந்து சேம் கரண்ட் வில் கோ த்ரூ இட் அந்த மாதிரி இண்டக்டர்லேருந்து சேம் கரண்ட் அதுதான் சர்க்கியூட்டோட கரண்ட் ஏன்னா பிகாஸ் திஸ் இஸ் அ சீரிஸ் சர்க்கியூட் ஸோ அதுதான் ஆம்மீட்டரோட ரீடிங் அதுதான் வரப்போகுது வாட் இஸ் ஆம்மீட்டரோட ரீடிங் 2.2 ஆம்பியர்ஸ்னு சொல்லிட்டு வரும் ஸோ பாருங்க இதுக்கு என்ன ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி இந்த வோல்டேஜ் அக்ராஸ் தி ரெசிஸ்டர் V3 எவ்வளோ இட் வில் பி வாட் சேம் ஆஸ் தி அந்த சோர்ஸ் வோல்டேஜ் 220 அதுக்கப்புறம் கரண்ட் த்ரூ தி ஆம்மீட்டர்னு சொன்னா தட் இஸ் த சர்க்கியூட் கரண்ட் நம்ம கரண்ட் த்ரூ தி ரெசிஸ்டர் கால்குலேட் பண்ணால் சேம் வில் பி த கரண்ட் த்ரூ ஈச் அண்ட் எவ்ரி டிவைஸ் ஏன்னா பிகாஸ் என்னது திஸ் இஸ் அ சீரிஸ் LCR சர்க்கியூட் ரைட் ஸோ அதுதான் சர்க்கியூட் கரண்ட் அவ்வளோதான் அடுத்த கொஸ்டின் பாருங்க 2007ல வந்தது வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் இண்டக்டன்ஸ் எல் ஃபார் விச் த கரண்ட் இஸ் மேக்ஸிமம் இன் LCR சர்க்கியூட் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ இஸ் சி அண்ட் ஒமேகா இஸ் வாட் 100 per second இதுக்கு என்ன எப்போ நமக்கு கரண்ட்டோட வேல்யூ மேக்ஸிமம் வரும் சி கரண்ட் சொன்னால் வாட் இஸ் த ஃபார்முலா வி பை ஜெட் அதுதானா வி பை ஜெட் சொன்னால் எவ்வளோ ரூட் ஆஃப் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ்சி த ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் இதில் நம்ம பார்க்குறது என்ன வி ஆர் லுக்கிங் ஃபார் கரண்ட் டு பி மேக்ஸிமம் அது என்ன தெரியுமா தட் இஸ் வாட் இஸ் தி ரெசனன்ஸ் கண்டிஷன் அப்போ என்ன எக்ஸ்எலோட வேல்யூ வில் பி ஈக்குவல் டு எக்ஸ்சி பாருங்கள் இஃப் எக்ஸ்எல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்சி ரைட் அது ஃபுல்லாகவே ஜீரோ ஆகிடும் அதனால் இட் வில் பிகம் ஃபுல்லி
zero. So adha nama paaka vendi condition. What is it? For the current to be maximum, right? Enna if xl is not equal to xc, appana theriyuma kandipa indha term oda value or value irukum. xl minus xc the whole square panna na kandipa or value irukum. Denominator la indha value irukadanal I oda value kammi da irukka porudhu. So when the I is going to be maximum, and the resonance condition la namak I oda value maximum varum. Eppa theriyuma? Resonance condition. Resonance condition nu sonna enna? xl oda value is equal to xc. xl nu sonna enna? Omega l. xc evlo? 1 by omega c. Idhilendu they are asking us what is the value of the inductance required. So l oda value enna varudhu paarenga? L is equal to what? 1 by omega square into c. Paarenga 1 by omega square nu sonna evlo? Omega 1000 ah. Square panna 10 power 6 aidu. C evlo paarenga? 10 microfarad. Means what? 10 power minus 6. So l I SI unit da. L is equal to what? 0.1 henry. And the inductor oda value anadhi, inductance value evlo? It will be what? 0.1 henry. But options la paarenga, and 0.1 henry e kadaiyadhu. Idhu nama milli henry la convert pannichukonga. Enadhi into 1000 potta enadhi, that will be converting into milli henry. Paarenga, what is it? Into 1000 potta enna 100 milli henry aidu. Enna what is the answer enadhi? It is what? Option D. Onnum illa, this is what? Oru series LCR la eppo namakku current oda value maximum varum? Resonance condition la thana. Resonance condition oda relation enna? XL is equal to XC, avladha. Adhilendhu we are able to find what is the value of the inductance. இது பாருங்க, இதையும் எல்சிஆர் சீரீஸ் 2005 வந்தது. ஏன்னா எல்சிஆர் சீரீஸ் காம்பினேஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி எஃப் இஸ் யூஸ்ட். ஓகே, அந்த சீரீஸ் எல்சிஆர்ல தேர் சேயிங் வாட் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் எஃப் இஸ் யூஸ்ட். த கரண்ட் லீட்ஸ் த வோல்டேஜ் பை 45. இங்க பாருங்க அந்த ஃபேஸ் டயாகிராம் கிட்ட நம்ம போனோம். ஐ அந்த இதுலயே நமக்கு என்னது VR இருக்கும். ஏன்னா பிகாஸ் ரெசிஸ்டன்ஸ் அதுலேருந்து வாட் எவர் இஸ் தி கரண்ட் அண்ட் வோல்டேஜ் ஃபேஸ் வில் பி வாட் சேம். நிமோனிக் என்ன? வாட் இஸ் த நிமோனிக்? எலி தி ஐஸ் மேன். இதில் எல்லன்னு சொன்னா என்ன? இண்டக்டர். இண்டக்டர் கேஸில் இஎம்எஃப் ஆர் வோல்டேஜ் இஸ் அஹெட். இப்படி தான் விஎல் வரும். ஐஸில் சி பாருங்க, சின்னு சொன்னால கெப்பாசிட்டர். கரண்ட் இஸ் அஹெட். கரண்ட் அஹெட் சொன்னால் வோல்டேஜ் இஸ் பிஹைண்ட். அப்படி பாருங்க. So VC இப்படி, it will be behind by what? Pi by 2. இப்படி தான் நமக்கு அந்த ஃபேஸர் டயக்ராம் வரும். இந்த ரிசல்ட் என்னது? ரிசல்ட் என்ன சொல்றாங்க? கரண்ட் லீட்ஸ் வோல்டேஜ் பை 45. அப்படின்னு சொன்ன தெரியுமா? வாட் வி கேன் சே, வோல்டேஜ் இஸ் லேகிங் பிஹைண்ட். ரிசல்ட் வோல்டேஜ் இப்படி வருது, லேகிங் பிஹைண்ட் பை வாட்? 45. அப்ப என்ன தெரியுமா? விசியோட வேல்யூ ஜாஸ்தி. பாருங்க இது என்ன, இந்த கேப் என்ன தெரியுமா? இட் பி வாட்? விசி மைனஸ் விஎல். வாட் இஸ் இஸ் விசி மைனஸ் விஎல்? ஓகேவா? அந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி தேர் ஆஸ்கிங் அஸ் டு ஃபைண்ட் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் சி. சி எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனவே தேர் ஆஸ்கிங் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் சி. இங்கே பாருங்க, இங்கே டேன் 45, இது என்னது? திஸ் இஸ் த விஆர். ஸோ டேன் 45, டேன் 45 எவ்வளோ வந்தானா? இஸ் ஈக்குவல் டு வாட்? விசி மைனஸ் விஎல் பை விஆர். இதை நம்ம அப்படியே வி கேன் கன்வெர்ட் திஸ் இன் டு தி ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். எப்படி தெரியுமா? விசின்னு சொன்னா I into XC. VL and sonna I into XL. I apdiye cancel aidu. Okay va? So paarenga, what is this? R is equal to XC minus XL. Enna varudhu condition? What is the condition reading? R is equal to XC minus XL. Idhilendu what is the thing we have to find out? Enna nama calculate pannom? We should calculate what is the value of the C. C evlo nu solittu nama calculate pannom. Okay va? ஸோ எப்படி, ஹவு டு வி கேல்குலேட் த சி? ஆரோட வேல்யூ அப்படியே இருக்கும். எக்ஸ் சின்னு சொன்னால் எவ்வளோ? 1 பை ஒமேகா சி. ஸோ விச் மீன்ஸ் வாட்? 1 பை ஒமேகாவுக்கு பதில் என்ன? 2 பை எஃப் போடணும். ஏன்னா பிகாஸ் தேர் நாட் சேயிங் ஒமேகா, தேர் சேயிங் வாட்? ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி ஏசி. ஸோ 2 பை எஃப் இன்டூ சி. மைனஸ் எக்ஸ்எல் சொன்னால் எவ்வளோ? ஒமேகா இன்டூ எல். மீன்ஸ் 2 பை எஃப் இன்டூ எல். அப்படி ஓகேவா? இதுலேருந்து என்ன, வி ஹவ் டு கேல்குலேட் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் சி தானா? ஃபர்ஸ்ட் நம்ம அதை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகலாம். So R plus 2 pi F into L is equal to what? 1 by 2 pi F into C. இதிலிருந்து நமக்கு வேண்டியது என்ன? C ஓட வேல்யூ தானா? அப்போ என்ன தெரியுமா? We have to cross multiply பண்ணி rearrange பண்ணணும். என்ன பண்ணணும்? Cross multiply பண்ணி நம்ம rearrange பண்ணணும். எப்படின்னு பாருங்க.
வெறும் அந்த c மட்டும் we will take it to the left numerator ல போய்டும் ஓகேவா மத்ததெல்லாம் என்ன we will take it to the other side ஆல்ரெடி ஒரு 2 பை f இருக்க டினாமினேட்டர்ல அது கூட என்ன we will get r plus 2 பை f into l அவ்வளவுதான் சோ this is what is the capacitance oda value parunga what is the answer option d dana so 1 by 2 pi f into r plus 2 pi f l nu solla r 2 pi f into l rendu onnu da okay va so this is what is the value of the capacitance c onnu illa what is the condition and the phase diagram la nu we are able to see what is the formula for the phase difference inga adu nama konjam correct ah gram vechukona what is it when the VC oda value is higher than VL appo enna theriyuma the voltage will be lagging adha nama inga nadu appadi solla current will be leading and the condition la okay va adha question paranga 2000 la vandathu the value of quality factor is see quality factor nu sonna enna theriyuma anga resonance condition la we talk about the quality factor right idha enna this is the angular frequency of resonance anga dhaan namak resonance meet aagum adhula endu adjacent we'll mark two frequencies where the amplitude is 1 by root 2 times adukku nadu irukkira gap da enadi bandwidth nama solluvom enadi what is it called as bandwidth so quality factor nu sonna what is the quality factor it is what omega not by bandwidth already idukku munadi we have seen one problem on this but quality factor oda result and result I mean and the final formula is enna what is it omega not into l by r or in the omega not badala enadi we can substitute because in case of resonance right enna varum omega not is equal to what 1 by root lc adha nama substitute panni we can have alternative formula andha madri adha nama substitute panna enna varum 1 by r into root of l by c varum idu already nama munadi problem la paathaachu already okay va andha madri resonance condition enna theriyuma omega not into l is equal to what 1 by omega into c and xl is equal to xc dana so apdi nam maatala so ana formulas ena parunga option a omega not into l by r inga omega nu sonna we have take it as what omega not solitte and madri option b parunga adhe namakku satisfy agum option a satisfy agum option b um satisfy agum and madri na options la kudukala but we can have also one more formula what is it in the omega varame we can also have one more formula what is it 1 by r into root of l by c idhe nama use pannalam so idhena this is expression 1 idhena expression 2 idhena expression 3 and madri we can have three alternative formulas but inga enna theriyuma in the question kenna we are having two options option a um correct da and madri option b um correct da enna because for the resonance condition right omega into l is equal to what 1 by omega c adanal enna both of these option a and madri option b rendu correct da அவங்கள அந்த ஆப்ஷன்ஸ்ல கொடுக்கல பட் ஈவன் தி थर्ड ஒன் இஸ் ஆல்சோ வாட் குவாலிட்டி ஃபேக்டர் ஃபார்முலா தான் இன் ஃபேக்ட் நம்ம இதுக்கு முன்னாடி என்ன ஒரு ப்ராப்ளம் அந்த थर्ड ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணிருக்கோம் ஓகே அடுத்து பாருங்க 1994ல வந்தது and series LCR circuit is connected to a source AC circuit at resonance the phase difference between the applied voltage and the current in the circuit is ஓகேவா என்ன சொல்றாங்க ரெசோனன்ஸ் பாருங்க ரெசோனன்ஸ் சொன்னேன்னா நார்மலா நம்ம ஃபேஸர் டயகிராம் எப்படி நம்ம கன்சிடர் பண்ண போறது இப்படிதானா ஐ நம்ம பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் எடுத்தா ரெசிஸ்டன்ஸோட வோல்டேஜ் அப்படியே அந்த ஃபேஸில் தான் இருக்கும் விஎல் இஸ் எலி த ஐஸ் மேன் பாருங்க எலி தி ஐஸ் மேன் இண்டக்டர் கேஸ்ல என்ன வோல்டேஜ் இஸ் ஹெட் பை 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 டூ கெபாசிட்டர் கேஸ்ல என்ன கரண்ட் இஸ் ஹெட் பை பை டூ சொன்னா வோல்டேஜ் இஸ் பிஹைண்ட் VC அப்படி வரும் சோ இதில என்ன என்ன கேக்குறாங்க the phase difference between the applied voltage and current in case of resonance னு கேக்குறாங்க சோ resonance சொன்னா என்னது XL ோட value is equal to what XC series circuit தானா which means what I into XL is equal to I into XC ஏன்னா ரெண்டு திரியும் same current தான் will be going through which means what VL is equal to VC the VL is equal to VC னு சொன்னா இந்த ரெண்டு தோட நெட்வொர்க்ல என்னது ஜீரோ ஆயிடும் அப்போ என்னது வாட் இஸ் இட் த ரிசல்டன்ட் வோல்டேஜ் will be வெறும் VR மட்டும்தான் ரிசல்டன்ட் வோல்டேஜ் என்ன இட் will be வாட் just VR
So which means what? And the resultant voltage or the phase is what? Same as the current. Apna what is the phase difference? So na na the it will be what? Zero da na. And VL is equal to VC. Adar enda apni cancel ayno. So the resultant voltage formula. Paranga what is the resultant voltage formula? Root of VL minus VC the square plus VR the square. So VL is equal to VC. So na zero ayno. V is equal to what? Verum VR da. Which means what? The resultant voltage is same as the voltage across the resistance. So resultant voltage is in the same phase as the current phase. Upper phase difference, it will become what? Zero. So either we have completed the discussion of part 2. Next we will see you guys in the part 3.